ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடக சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரின் சொத்து மதிப்பு பதினெட்டு மாதங்களில் பல மடங்கு அதிகரித்திருப்பது அனைவரையும் மலைக்க வைத்துள்ளது கர்நாடகத்தில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சார்ந்த பதினேழு எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தனர் ஆனால் இந்த பதினேழு பேரின் ராஜினாமாவும் ஏற்கப்படாமல் இவர்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் இப்போது இதில் பதினைந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதில் காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதள கூட்டணியில் அமைச்சராக இருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்பிடி நாகராஜ் போட்டியிடுகிறார் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எட்டாவது வரை மட்டுமே படித்துள்ள எம்பிடி நாகராஜுக்கு தற்போது ஆயிரத்தி இருநூறு கோடி சொத்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து கணக்கு காட்டியிருந்தார் மூன்று கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இவருடைய சொத்து மதிப்பில் கால்வாசி அளவு கடந்த ஆறு மாதங்களில் கிடைத்துள்ளது கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளாக ஐம்பத்தி மூன்று முறை இவருடைய வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி கோடி ஐந்து நாளில் இவருக்கு கிடைத்துள்ளது இதற்கு முன்னதாக ஜூலை மாதம் ஒன்று புள்ளி பதினாறு கோடி இவருடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இவருடைய பெயரில் மட்டும் இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புக்கு தங்க நகைகள் உள்ளதாம் இது இல்லாமல் இவருடைய மனைவியின் பெயரில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு தங்கம் உள்ளதாம் ஊரெல்லாம் பொருளாதார மந்த நிலை காரணமாக வருவாய் குறை விட்டது என்று புலம்புகிறார்கள் தொழிலாளர்களுக்கு வேலை குறைந்து விட்டது இதனால் வருவாய் குறைந்து விட்டது ஆனால் எப்போதும் பணமழை கனமழையாகவே பெய்து வருவது மலைப்பை ஏற்படுத்துகிறது தெரிந்தது தெரியாதது இதையெல்லாம் வருமான வரித்துறையினர் பார்க்க மாட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க